மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து வெளிவர ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து ஒன்பது ஒன்று தர்மத்தின் வாழ்வு தானே சூதுக்கவும் சூதுக்கவும் சகோதரர்கள் சகோதரர்களே நான் இருக்கிறேன் என்பதை விட நாம் இருக்கிறோம் நாம் இருக்கிறோம்

இருக்காங்க புலிகளின் குகைகளிலே பூனைகள் இருக்கலாமா வசிக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க அதாவது அதிமுக வந்து வேற ஒரு தலைமைக்கு வந்து இருக்கு அது இருக்க கூடாது நம்ம எல்லாரும் வந்து ஒன்று சேருவோம் கழகம் காக்கப்படும் கழகத்தை காப்போம் கழகத்தை காப்போம் ரெண்டு இடத்துல வேற அந்த கடிதத்தில் கழகத்தை காப்பாற்றுவோம் வாங்க எல்லாரும் ஒன்றிணைவோம் வா அப்படிங்கிற மாதிரி ஒன்றாவோம் அப்படிங்கிற வார்த்தை எல்லாம் ரெண்டு வார்த்தையெல்லாம் இருக்காங்களா அதிமுக இருக்கிறது ஒற்றை தலைமையா மாத்தலாம் வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த கடிதத்தோடைய இது சாராம்சம் போயிருக்கு நம்ம பாவேந்தர் ஐயா தூங்கும் புளியை பறை கொண்டு எழுப்புவோம் அப்படின்னு அன்னைக்கு பாடினாரு அப்படிலாம் வீறு கொண்டு எழ வைத்து நம்முடைய தமிழ்நாட்டா வளர்ச்சி நோக்கி கொண்டு போனாங்க ஆனா இன்னைக்கு புலிகோக அது இதுன்னு சொல்லி சொந்த பிரச்சனைக்காக நீண்ட நடிகா அறிக்கையில் சர்பந்தான் கற்பம் தரிக்குமா அப்படின்லாம் வந்து பேசுவார்கள் அது மாதிரியே இருந்துச்சு அவங்களுடைய வரிகள்லாம் ஆனா யார் எழுதி கொடுத்தாங்கன்னு தெரியல ஒரு மாதிரி நேர்த்தியாவே வந்து எழுதி கொடுத்துருக்காங்க நல்லா எழுதி கொடுத்துருக்காங்க அப்படியே உசு பேத்திர மாதிரி உசு பேத்திரவங்க கிட்ட கம்முன்னு இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஞாபகத்துக்கு வருது அப்படி இந்த ரெண்டு பேரும் அமைதியாவே இருந்துகிட்டு இருக்காங்க வாயே துறக்கலையே ரெண்டு பேருமே எனக்கு என்ன ஞாபகம் தெரியுமா உசு பேத்தி உசு பேத்தி ஏற்கனவே ரணமாக கிடக்கு அப்படிங்கிற மாதிரி பழைய சம்பவம்லாம் ஞாபகம் வந்து போகுமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க இதுக்கு மேலே வந்து குமிஞ்சி கீழே சாஸ்டாங்கமாக விழவும் முடியாது ஆகிடுச்சு அதனால அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான் இதெல்லாம் தான் அவர் என்ன பண்றாருன்னா எதுக்கு இவங்க சசிகலா அவங்களுக்குலாம் நம்ம பதில் கொடுக்கணும் நம்ம வேற ட்ராக் எடுப்போம் அப்படின்னு இரட்டை தலைமையில் ஒற்றை ஒருத்தர் அவரு யாருன்னு புரிஞ்சிருப்பீங்க ஓபிஎஸ் பொண்ணே டேரெக்டாக தமிழ்நா தி திமுக அரசு கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சாரு ஐயா நாட்னா நிறைய பேர் இப்போ வந்து லாக்டவுன்லாம் தளர்ந்ததுனால நிறைய வண்டிலாம் எடுத்துகிட்டு வண்டி வாகனல்லாம் வச்சுட்டு வராங்க அதனால் இந்த டீசல் விலையும் அதிகமாகவே இருக்கு சமாளிக்க முடியல அதனால் அதையும் கொஞ்சம் பெட்ரோல் விலையை குறைச்சிங்க அதே போல் நீங்கள் மாநில அரசு குறைக்கலாம் அப்படின்னு மக்களுடைய வாய்ஸை வந்து பேசியிருக்காரு நான் அடுத்து சொன்னது தான் ஹைலைட்ஸ் ஆகும் என்னென்னா நீங்கள் அப்படியே இந்த விஷயத்தை மத்திய அரசுக்கிட்ட நீங்கள் வந்து வலியுறுத்தணும் அடிக்கடி இவர்தான் அங்கிட்டு போய்

நேற்று ரைடு போனவுடனே வந்து அவர் பேசிதான் ஆகணும் நேற்று ஊடகங்களை ஈவினிங் வந்து சந்திச்சு பதினாறு மணி நேரம் ரைடில் வந்து அவங்க ஒன்றுமே எடுக்கலையே அப்படின்னு வந்து சொன்னார் வாய்க்கு சாம தான் சொன்னார் ஆனால் வந்து இருபத்தெட்டு லட்சம் கிட்டத்தட்ட இருபத்தெட்டரை லட்சம் வந்து பணம் கணக்கில் காட்டாத பணம் இருந்திருக்கு ஐந்து கிலோ நகைகள் இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நூற்றி முப்பத்தி ஆறு கனரக வாகனங்கள் வச்சுருந்துருக்காராம் ஸோ அந்த குவாரி இருக்குல்ல அவருக்கு சொந்தமான அந்த குவாரி வந்து குவாரிக்குள்ளே பண்ணோம்னா குவாரின்னா என்னென்ன எல்லாருமே வந்து கல் மண்ணுமாக இருக்கும் நடுவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பண்ணை வீடு இருந்திருக்கு அதுக்குள்ளே ஆமாம் அவருடைய உதவியாளர் அன்பானந்தம்னு ஒருத்தர் இருக்கார் அவருடைய அவர் கணக்கில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் எல்லாத்தையும் சர்ச் பண்ணி பார்த்தோம்னா அதுவே வந்து தோண்ட தோண்ட அலிபாபாவும் அந்த இது மாதிரி குகை மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது ஸோ இப்படி வந்து அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் நேற்று என்ன ஆகிடுச்சுன்னா குடும்ப உறுப்பினர்கள் எல்லாத்தையும் போய் வந்து செக் பண்ணிக்கிட்டுருக்கே இல்லை பேசிகிட்டு இருக்கேயில்ல வீட்டில் எல்லாருக்கும் கொரோனா அப்படின்ட்டு இருக்காரு அப்போ தான் வந்து கொரோனா சொன்னால் எல்லாரும் பயந்து போயிடுவாங்கன்னு சொல்லி பரவாயில்ல நாங்கள் வந்து மாஸ்க்லாம் போட்டிருக்கோம் அவங்களையும் மாஸ்க் போட்டுக்கிட்டு என்னது பிபிட்டியா அந்த கிட் நாங்கள் எடுத்துகிட்டு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆக மொத்தத்தில் எப்பவுமே சொல்றதுதானே தானே இந்த மாதிரி வந்து எங்கள் நாங்கள் வந்து கைகள் வந்து கரம் இது அழுக்கே இல்லாதது கரைபடிதா கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள் அப்படின்னு சொல்றது

கம்பீரமா சொல்லிட்டு அது வந்து வேற கேமரா மேலே காமிச்சு அப்படி லைட்டை திருப்பாத திருப்பாதங்க கீழே வைத்த கால் ரன்னு ஆடிட்டு இருக்கு நாளைக்கு நம்முடைய தமிழ்நாட்டு ஆளுநரை சந்திக்க போறாரு அவர் என்ன விஷயம் அப்படின்னா தொடர்ந்து இந்த மாதிரி ரைடு போன்ற விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அதை வந்து அதுக்கு எதிராக அவர் பேசுவார் அப்படின்னு சொல்றாங்க அதான் ஆளுநர்கிட்ட போயிட்டு அப்புறம் ஏற்கனவே வந்து அவர் சில திட்டங்கள்லாம் வச்சுருக்காரு என்ன அப்படின்னா திமுக மேலே நிறைய ஊழல் பு குற்றச்சாட்டுகளாக இருக்கு திமுகவுடைய முக்கிய புள்ளிகள் மேலே அதெல்லாம் தூசு தட்டி வெளியில் எடுக்கணும் அப்படின்ட்டு அந்த நெருக்கடி கொடுக்க போறாரு இதுதான் அவருடைய இருக்கு சகோ சகோ ஓகே எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்னு இருக்கிற ஒரு தமிழ்நாடு ஆனா இங்க மறுபடியும் அந்த மொழி சார்ந்த ஒரு இது பெரிய விஷயமா மாறி இருக்கு ட்ரெண்டிங் தேசிய அளவில் என்ன அப்படின்னா விகாஸ் அப்படிங்கிற ஒரு அவங்க கிட்ட வந்து ஒரு உணவு கேட்டிருக்காரு அந்த உணவு வந்து வரல என்ன அப்படின்னு கஸ்டமர் வந்து கேட்டிருக்காரு அவங்க வந்து சரியான ரெஸ்பான்ஸ் பண்ண கிடையாது அடுத்து அவங்க சொல்றாங்க அதாவது அவரோட மொழி வந்து எங்களால சரியா புரிஞ்சிக்க முடியல அதனால என்னன்னு சொல்ல முடியல அப்படின்னு இருக்காங்க உடனே விகாஷ் கேட்டிருக்காரு தமிழ்நாடு தானே நீங்கள் வந்து தமிழ்ல இது பண்ணலாமேன்னு கேட்டிருக்காங்க உடனே அவங்க பதில் கொடுத்துருக்காங்க இந்திங்கிறது நம்முடைய தேசிய மொழி குறைஞ்சபட்சம் தெரிஞ்சு வச்சிருக்கணும்ல அப்படின்னு சொல்லணும்னா பத்தி எரிய ஆரம்பிச்சிருச்சு எங்கே வந்து எதை பேசுற ஹலோ அப்படின்னு எல்லாம் பொங்கிட்டாங்க நெட்டிசன்கள் எல்லாமே ட்ரெண்டிங் ஒன் அதாவது வந்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க பங்கு சந்தையிலும் அவங்களுடைய இது மிகப்பெரிய அளவில் சரிவை ஏற்பட்டுருக்கு இருக்கு பாதாளத்துக்கு அந்த வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு ஆனா என்னென்னா வந்து இது பார்த்துட்டு டக்குன்னு சுதாரிச்சுட்டாங்க போயிட்டு இருந்துச்சுன்னா அவ்வளவுதான் கம்பெனியுமே எடுத்து மூட வச்சுருவாங்க போலே அப்படின்னு சொல்லிட்டு படுத்தே விட்டானையா மொமெண்ட்டுங்கிற மாதிரி டக்குன்னு வந்து ஒரு மன்னிப்பு இதே சொல்லிட்டாங்க வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறது தான் வந்து இந்திய தேசத்துடைய ஒரு அடையாளம் எங்களுடைய அந்த வாடிக்கையாளர் சேவை மையத்துடைய அந்த அதிகாரி இதை வந்து மறந்துட்டார் ஸோ அவரோட எதுக்காக நாங்கள் வந்து அவரை வந்து பணி நீக்கமே செஞ்சிட்டோம் அதுதான் கரெக்டான தீர்வாகவும் இருக்க முடியும் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து நாங்கள் தமிழ்லாம் நாங்கள் அப்படி இருப்போம் அப்படி வச்சுக்கோம் இப்படி வச்சுக்கோம் ஏன்னா தமிழோடைய அம்பாசிடராக இசையமைப்பாளர் அனிருத்த தானே நியமிச்சிருக்கோம் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு அதனால நீங்க வந்து பதட்டப்பட வேணாம் உங்க வீட்டு பிள்ளைய நினைச்சு ஆன்லைனில் ஆன்லைன்ல வந்து ஆர்டரை போடுங்க அவ்வளவுதான் கும்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சந்தேகம் வருது சகோ சில பல ஆண்டுகள் கழித்து இல்ல அந்த பெரும் தலைவர் மன்னிப்பு கேட்க சொன்னதாலதான் நாங்க மன்னிப்பு கடிதம் கொடுத்த நீங்க எதுவும் சொல்லிட மாட்டாங்களே அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல ஆனா என்ன தெரியுமா பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்விக்கி வந்துட்டு நீங்க எதுவுமே பண்ண வேணாம் ஆர்டர் மட்டும் போட்டா போதும் நாங்க வந்துருவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அவங்க எல்லாம் கொடி எடுத்துட்டே போயிட்டாங்க தமிழ் தமிழ் தான் எங்கள் மூச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீடு வீடா போய் திருக்குறளையும் குடுக்குறோம் அப்படின்னு சேர்ந்து கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் ஞாபகத்துக்கு வருது என்னது பாஜக நம்முடைய இந்திய பிரதமராக இருக்கக்கூடிய நம்முடைய மோடி அவர்கள் அவரே இங்க வரப்பையும் எதுனாலுமே திருக்குறள் பேசுவாரு தமிழ் மொழியோடைய சிறப்புகளை ஒரு ரெண்டு வரி பேசிட்டு தான் அடுத்து அவர் சொல்லுவாரு மனதின் குரல் என்னென்ன பேசுற அதெல்லாம் கொஞ்சம் உங்க முன்னாடி வந்து போயிருக்கணுமா இல்லையா எந்த இடத்துல போயிட்டு உங்களுக்கு வியாபாரம் ஆகணும்னு நினைக்கிறோம் அந்த மாநிலத்துல என்ன மொழி பேசுறாங்களோ அவங்களுடைய உணர்வை மதிக்கிறது தானே சரியா இருக்கும் ஆனால் இது ஒரு வலுவான கூட்டா இருந்திருக்கு சார் ஆமா இனிமே வந்து இந்த தப்ப பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது நம்ம சகோ கடந்த ரெண்டாயிரத்தி இருந்து இப்போ இருபது வருடங்களாக தமிழகத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு குற்றங்களுக்கு தமிழக அரசு என்ன பண்ணும்னா ஒரு ஆணையம் ஒன்று அமைச்சிடும் விசாரணை கமிஷன் அப்படிங்கிற பேரில் அந்த விசாரணை ஆணையம் கிட்டத்தட்ட எத்தனை தெரியுமா ஒரு ஆர்டிஏல தெரிய வந்திருக்கு இந்த இருபது வருடங்களில் இருபத்தி நான்கு விசாரணை ஆணையங்கள் அமைக்கப்பட்டு இருக்கிறது அதில் தீர்வு காணவே படலை அப்படிங்கிறது வந்து இப்போ தெரிய வந்திருக்கு இதில் வந்து ரொம்ப ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா சமீபத்தில் ரெண்டு ஆணையம் வந்து அமைக்கப்பட்டிருந்தது ஒன்று ஆறுமுகசாமி ஆணையம் இன்னொன்று அருணா ஜெகதீசன் ஆணையம் அருணா ஜெகதீசன் ஆணையம் உங்களுக்கே தெரியும் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்துக்காக விசாரிக்கிறதுக்காக ஒரு ஆணையம் அமைச்சாங்க ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் அதே போல தான் இந்த அருமுகசாமி ஆணையம் அந்த அருமுகசாமி ஆணையத்தில் நூற்றி ஐம்பத்தி நான்கு சாட்சிகளை வந்து விசாரிக்கிறதுக்கு அழைக்கப்பட்டதாகவும் அதில் வந்து ஒரு சாட்சி வந்து தொடர்ந்து வரவே இல்லை ஆனால் அதை பத்தி அவர் யாரு அப்படிங்கிறத வந்து நாங்கள் சொல்ல முடியாது ஏன்னா சொன்னா வந்து சட்ட சிக்கல் வந்துடும் விசாரணையில அது பாதிப்பு வரும் அப்படிலாம் வந்து சொல்லியிருக்காங்கன்னு ல தெரிய வந்திருக்கு கைப்புண்ணுக்கு எதுக்கு கண்ணாடி நீங்க அப்பத்தான் சொல்லும் அது யாருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கடைசியா ஜெயலலிதா அம்மாவே இறங்கு அதாவது பிளைச்சி வந்து ஏப்பா நான் எப்படி செத்த நானே சொன்னாதான் நீங்க நானே வந்து சாட்சி சொல்லிடுறப்பா குண்டுல அப்படின்னு சொல்லிட்டு ஆவியே வந்து சாட்சி சொன்னா கூட சொன்னாலும் சொல்லும் அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் தான் என்ன தெரிய வந்திருக்குண்ணா அந்த ஆர்டிஐல எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க இவ்வளவு நாள் வந்து இத்தனை பேரை விசாரிச்சிருக்காங்கல்ல அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆறுமுசாமி ஆணை வந்து மூன்று கோடியே ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி எட்டு ரூபா வந்து செலவாயிருக்கான் கீ பிஸ்கட் வாங்கியிருப்பாங்க மிக்சரே சாப்பிட்டுருப்பாங்க மிக்சர் சாப்பிட்டு இருப்பாங்க இவ்வளவு பெரிய தொகையா அப்படின்னு சொல்லிட்டு சரி அருணா ஜெகதீசன் ஆணையத்துக்கு வந்து எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து நாளைய கால் கோடி நாளை கால் கோடி இது வரைக்கும் வந்து செலவு பண்ணிருக்காங்க நாலு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் வந்து செலவு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புள்ளியோரம் வந்து சொல்லுது கூட ஒரு பத்தாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ரெண்டு ரூபாயா அது என்ன கணக்கு தெரியல இவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க ஆனாலும் வந்து இன்னும் அந்த அறிக்கையை வந்து தாக்கல் பண்ணவும் இல்லை அப்படியே அனுமார் நீண்டுகிட்டே போகுது அதாவது இவங்க ஸ்வீட் தேநீர் குடிக்கிறதுக்காகவுமே மக்கள் வரிப்போனா நாலே கால் கோடி மூணு முக்கால் கோடினு செலவாயிட்டு இருக்கு ஒவ்வொரு பைசாவும் மக்களுடைய வியர்வை அந்த அதுக்கு பின்னாடி இருக்க மர்மங்களை உடைக்கணும் உண்மையான முடிவை கொண்டு வர தான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக தான் இருக்கு ஆணையம் அந்த நேரத்தில் வந்து இந்த எரியிற இதை வந்து அப்படியே பிடிங்கிட்டம்னா அடங்கிருன்னு சொல்லுவாங்கல்ல கொதி அடங்கிரும் ஒரு கமிஷன் போடு அப்டா நம்ம அன்னை கொதி ப அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது வந்து ரொம்ப வேதனை அளிக்க ஒரு விஷயம். ஆனா இப்படி இப்படியான சில விஷயங்கள் இருந்தாலும் கண் துடைப்பு சார்ந்த மாதிரியான இருந்தாலும் சகோ இன்னொரு இடத்துல ரியல் ஹீரோஸ் நம்ம மனல இருந்திட்டே தான் இருக்காங்க. பெருசா செய்றாங்க சிறுசா செய்றாங்கங்கறத கடந்து ஒரு உயிரை காப்பாத்துறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் சகோ. மும்பையில ஒரு ட்ரெயின் அந்த ட்ரெயின்ல வந்துட்டு ஒரு அம்மா வந்து அந்த சிசிடிவி காட்சி மூலமா எல்லா இடத்தலயே பரவி இருக்கு பார்க்கவே பயங்கரமா இருக்கு. ஆனா நல்ல விஷயமாவும் இருக்கு ஒரு அம்மா ஒரு ட்ரெயினில் இருந்து ட்ரெயினில் ஏறி இருக்காங்க டக்குன்னு அவங்க ஏற வந்த ட்ரெயின் இது இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து இறங்க பாத்துருக்காங்க தப்பு மூவாகையில இறங்கவே கூடாது உடனே என்ன பண்ணிட்டாங்க அந்த நேரத்துல இருக்கக்கூடிய ஒரு இடம் டக்குன்னு டக்குனு கீழே உழுவிற மாதிரி போயிட்டாங்க ஒரு மாதிரி ஆயிட்டாங்க அந்த நேரத்துல ரியல் ஹீரோ அப்படியே வர்றார் காண்டேகர் அப்படிங்கிற ஒரு போலீஸ்ஸு டக்குன்னு போயிட்டு அந்த அம்மாவை காப்பாற்றி அந்த அம்மா வேறு கர்ப்பிணி அவங்க தாயும் உள்ளே விடாம வெளியில எப்படி செலுத்திருக்காங்க எடுத்து சூப்பரா சூப்பராக பண்ணி அவங்கள காப்பாற்றியிருக்காங்க இதை மும்பை மத்திய ரயில்வே ஓடிய செய்தி தொடர்பாளரான சிவாஜி அப்படிங்கிற ஒரு ட்விட்டரில் போடவோ இந்தியா முழுக்க உலகம் முழுக்க பரவி இருக்கு ஒரு உசுரை காப்பாத்திருக்காரு மனுஷன் இதே இதே மும்பையில் தான் சில மாதங்களுக்கு முன்பு ஒரு சிறுவன் போய் ரயில்வே ட்ராக்ல விழுந்தோன்னே பா கண் பார்வையேற்ற அவங்களுடைய தாயார் ரொம்ப தவிச்சதப்படியா வந்து காப்பாத்தினாரு ஸோ இந்த மாதிரியான மனிதம் பூக்கக்கூடிய சம்பவங்கள் தொடர்ந்து நம்மளுடைய மனசையும் வந்து மகிழ்த்துது சரி ஓகே அடுத்து இதே மாதிரி இன்னொரு விஷயம் ஒரு கெட்டதுலையும் நிறையா விஷயங்கள்ல ஹீரோயிக் ஆக்டிவிட்டிஸ் நிறையா பேர் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து உத்தரகாண்டில் அந்த மேக வெடிப்பு அப்படிங்கிற அளவுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு மலைப்பொழிவு எப்படி இங்கே கேரளாவில் ஒரு பெருத்த சேதத்தை உண்டு பண்ணியிருக்கோ அதே மாதிரி உத்தரகாண்டில் ஒரு பெருத்த சேதம்னே சொல்லலாம் நைனிடால் நகரமே வந்து சாலையெலாம் வந்து வெள்ளைக்காடாக வந்து கிடக்கு ஒரு பெரிய சேதத்தை அந்த மக்கள் வந்து நிறைய இடங்களில் மாட்டிட்டு முழிக்கிறாங்கல்ல ஸோ பேரிடர் மீட்பு படை வந்து தங்களுடைய உயிரை பணையை வச்சு மீட்கக்கூடிய காட்சிகள் வீடியோ பதிவுகளெல்லாம் பார்த்தோம் ரொம்ப பார்க்கையிலே ஆச்சரியமாக இருக்குது இப்படி வந்து தங்களுடைய உயிரை கூட துச்சமாக மதிச்சிட்டு மக்களை காப்பாத்துற அவங்களுடைய அந்த வீரத்துக்காக ஒரு ஸ்பெஷல் சல்யூட் சொல்லலாம் அதே போல் காணுயிர்கள் நிறையா ஒரு யானையெல்லாம் போய் ஒரு ஆற்று வெள்ளத்தில் அப்படி நடுவில் மாட்டிக்கிச்சு ஸோ அதை வந்து அப்படியே பத்திரமாக மீட்டு கொண்டு வர்றாங்க ஸோ ஒரு ஹீரோ அப்படிங்கிறவங்க வந்து இந்த மாதிரி மக்கள் பணியில் இருக்கக்கூடியவங்க தான் அதெல்லாம் பார்த்தா உண்மையாகவே நமக்கே மெய்சில் இருக்குது ஆனால் அவங்களுக்கு ஒரு ராயல் சல்யூட் அடிக்கலாம் சல்யூட் போட்டு போனால் அடிக்கடி இப்படி ஹீரோக்கள் வரணும்னு நினைக்க வேணாம் ஏன்னா அப்படியான ஒரு சூழலை உருவாக்காமல் இயற்கையை நம்ம காப்பாற்றணும் இயற்கையோடு இணைஞ்சு இருக்கணும் அதை விட்டுட்டோம்னா அப்புறம் எல்லா பக்கமும் தண்ணீர் நடுவில் நாமங்கிற மாதிரி ஏற்கனவே திறந்து விடப்பட்ட ஒரு தண்ணீரால் பல குடும்பங்கள் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு இதுவும் ஆகாத தண்ணி ஆகிற தண்ணி எல்லாத்துலேயும் பிரச்சனை வரக்கூடாது சகோ கரெக்ட் கண்டிப்பாக சகோ சகோ அமித்ஷா இன் ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரியான உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் திட்டமிடல் அப்படிங்கிற ஒரு மாநாடு ஒன்று காணொலி காட்சியின் மூலமாக நடத்தியிருக்காரு முக்கியமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய உளவுத்துறை அதிகாரிகள் அது குறிப்பாக பார்த்தோம்னா ஜம்மு காஷ்மீரை மையமாக வச்சு இப்போ சமீபமாக பார்த்தோம்னா தீவிரவாதிகள் அதிக அளவில் தாக்குதல் இருக்காங்க கடந்த சில நாட்களாகவே வந்து உயிர் சேதமும் அப்பாவி மக்கள் வந்து கொல்லப்படுறது ஒரு வாடிக்கையை நிகழ்வாகவே அங்கே ஆயிடுச்சு எந்த நோக்கத்துக்காக அதை வந்து தனி ஒரு அந்தஸ்தா ஒரு யூனியன் பிரதேசமாக வந்து கொண்டு வந்தோமோ அதுக்கான விளைவே வந்து அப்படியே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கையை இருக்கக்கூடிய ஒரு தான் வந்து பாஜக இருக்குது இந்த சூழலில் அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த பாதுகாப்பு சம்பந்தமான உளவுத்துறை மாநாடு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மாநாடாகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிக்கிறாங்க ஏன்னா ட்ரோன் மூலமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் வந்து இந்தியாவை தாக்கக்கூடிய சம்பவங்கள் தொடர்ந்து இருக்கு அதை வந்து எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது குறித்து அந்த அதிகாரிகளோட ஒரு தீவிர ஆலோசனை ஆறு மணி நேரம் நடத்தியிருக்காரு அமித்ஷா இதுக்கு பிறகு வந்து மோடி ஒரு விரிவான ஒரு ஆலோசனையை காவல்துறை அதிகாரிகளோட தேசிய பாதுகாப்பு அதிகாரிகளோட வந்து விவாதிக்க போறாராம் ஸோ அதுக்கு முத்தாய்ப்பா தான் இவர் வந்து இந்த மாநாட்டில் கலந்து பேசியிருக்காரு காணொலி காட்சி மூலமாக ஏதோ ஏதோ மீட்டிங் போடுறாங்க நல்லது நடந்தா சரிதான் சகோ ஆனால் இங்க இப்படிலாம் வெளியில இருந்து அந்நிய சக்தியால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு இப்படிலாம் ஆறு அவரு அதுக்கப்புறம் பிரதமர்லாம் யோசிச்சு என்னென்னமோ பண்றாங்க ஆனால் அப்படியே கொஞ்சம் இறங்கி பார்த்தா உத்தரப்பிரதேசம் கண்ணுக்கு எதிரில் விவசாயிகளுடைய அந்த போராட்டத்தில் கார் ஏற்றப்பட்டு பல பேர் எட்டு பேர் அப்புறம் ஒரு பத்திரிகையில் ஒன்பது பேர் கொல்லப்பட்டாங்க இறந்தாங்க இந்த நிலையில தான் அது ஒரு பெரிய அளவில் நாடியே உலகத்தையே கொதிப்படைய வச்ச ஒரு விஷயமா இருந்தது இந்த நிலையில பாஜக சார் சுமித் அப்படிங்கிறவரோட சேர்த்து மேலும் நாலு பேரை கைது செஞ்சிருக்காங்க உத்தரப்பிரதேச காவல்துறை இதுவரை பத்து பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க சகோ ஓகே பத்து பேர் அப்ப நீதி நிலைநாட்டப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து இருக்கு சகோ அமேசான் காடுல போய் அரிய வகை மூலிகை எல்லாம் போய் எடுத்துட்டு வந்து தலையில தடவுனா கொஞ்சம் முடி முளைக்குமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஏற்கனவே தோன்றி இருக்கு பலமுறை ஆனா உங்களுக்கு முடி இல்லாம இருந்தா தான் சகோ அழகு அழகோ அழகுன்னு ஓகே இதான வந்து ஒரு பூர்வகுடிக்கான ஒரு அடையாளமா இருக்கணும் முன்னாடி எல்லாம் இருந்தோம் வந்து நான் வேணாம் சரி சரி என்னன்னா அமேசான் கார்டுன்னு சொன்னேன் அதுக்காக தான் எடுத்தேன் இந்த அமேசான் கார்டுல வந்து பார்த்தோம்னா இப்போ அதோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு குறிப்பா பார்த்தோம்னா பிரேசில் அது ஒரு பங்கு ஏன்னா அங்கேதான் வந்து நான்கில் மூன்று பங்கு பிரேசில் நாட்டில் தான் இருக்கு பிரேசிலோட அதிபராக இருக்கக்கூடிய ஜாயிர் பொல்சீனரோ வந்து என்ன பண்றாரு அந்த அமேசான் கார்டை அழிச்சு ஃபுல்லா நகரமயமாக்களாக மாற்றணும் அங்கே வந்து நிறைய தொழிற்சாலைகளை உருவாக்கணும் அப்படிங்கிறத அவர் வந்து தொடர்ந்து பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு பல்வேறு விதமான குற்றச்சாட்டு இப்போவுமே இருக்குது கொரோனாவை எப்படி வந்து மோசமாக அவர் வந்து கையாண்டார் அப்படிங்கிறதுக்கும் வந்து ஒரு முன்னுதா மோசமான முன்னுதாரணமான ஒரு ஆளாகவே இருந்தார் இப்போ வந்து குவிலர்மோ லாஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவாடர் நாட்டுடைய அதிபராக இருக்கிறவர் அவங்க நாட்டில் இப்போ தான் வந்து அதிபராக பதவியேற்று ஒரு ஒரு மாதத்துலேயே ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாரு இங்கே வந்து கச்சா எண்ணெய் நிறையா வந்து உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு ஆலைகளெல்லாம் வந்து அமேசான் காட்டில் அமைக்கப்படும் இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே கிட்டத்தட்ட பத்து லட்சம் பீப்பாய்களை நம்ம வந்து உற்பத்தி செய்யணும் எண்ணெயை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவாகவே பிறப்பித்து தொழிற்சாலைகள்லாம் வந்து கட்டுமானப் பணிகளாக நடந்துகிட்டு இருக்கான் அங்கே இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு பூர்வ குடிகள் அந்த அமேசான் காட்டுக்குள்ளே இருப்பாங்களே ஈக்வாட்டர் நாட்டில் அவங்க வந்து இப்போ வந்து அரசுக்கு எதிராக கிழந்திலிருந்து போராட்டங்களே பண்ணி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போவே இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா பூமியுடைய நுரையீரல் சொல்லுவாங்க அந்த அமேசான் கடைசியில் அந்த அமேசான் காடே இல்லாமையே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு வேதனையோடு அவங்க வந்து போர்க்கணி அந்த ஒவ்வொரு நாட்டுக்குள்ளாரையும் இருக்கிற நல்ல விஷயங்களை காப்பாற்றணும் அதே நேரத்தில் நம்ம நாடு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இங்கே எல்லாமே எந்த பாதிப்பு வராமல் மற்ற நாடுகள்லையே இருக்கிற இந்த மாதிரியான வளங்களை தங்களுடைய தங்களுக்கு வந்து சாதகமா பயன்படுத்தவும் சில கூட்டம் இருக்கு சகோ இன்னொரு நாட்டில் வந்து நிறைய இயற்கை வளம் இருந்ததுன்னா இங்க தன்னுடைய நாட்டுக்கு வந்து பாதிப்பு வராது அந்த இயற்கையோட சூழல்ல அப்படின்னு பெரிய வல்லாதிக்க நாடுகள்லாம் மற்ற நாடுகள வளர்ச்சியே இல்லாம பார்த்துக்கிற சூழலும் இருக்கு சோ எல்லாமே இணைஞ்சு ஒரு சரியா பண்ணும் தான் இல்ல ஒரு கூடுதலான ஒரு நல்ல விஷயம் ஒன்னு சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஆண்டுகள் இறக்குறையே ஆயிடுச்சு கொரோனாவால் நம்ம பயந்து பீதியில் இருந்துக்கிட்டே இருந்தோம் யார் சும்முன்னா கூட சரி இப்படின்னா கூட சரி உடனே தள்ளி போற மாதிரிலாம் நீங்களே தள்ளுறீங்களா அந்த மாதிரிலாம் இருந்தது இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா விஞ்ஞானிகள் மருத்துவ நிபுணர்கள் இவங்கெல்லாம் பல்வேறு ஆய்வுகள்லாம் செஞ்சு கொரோனா மூன்றாவது அலைக்கான அந்த அச்சுறுத்தல் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அதாவது மூன்றாவது அலை வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த உருமாற்றம் அடையிற அந்த வைரஸ் வந்து எதுவும் பெருசா ஆகலை நம்மளும் நல்லா திடகாத்திரமாக நம்ம நாட்களும் மாறிக்கிட்டு இருக்காங்க இம்யூனிட்டி டெவலப் ஆயிருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க மூன்றாவது அலைக்கு வாய்ப்புகள் ஓகே குறைவு ஒரு நல்ல செய்தி சொன்ன சொன்னீங்க ஒரே அரைச்சொல்லாவே இந்த டெட்ராஸ் பேசிட்டு இருந்தார்ல அது மாதிரி இல்லாம மூன்றாம் மலைக்கான அந்த வாய்ப்பு இல்ல அப்படியே ஒரு வேலை வந்தாலுமே உயிர் சேதங்கள் இருக்காது அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க உங்க உங்களுக்கு எல்லாம் வந்து கோடி நன்றிகள் சொல்லிக்கலாம் தினம் ஹாப்பியா கொண்டாடி அதே உற்சாகத்தோட மீம் ஸ்ட்ரீட்ஸ்க்கு போயிடுவோம் இந்த வருஷ தீபாவளிக்கு அதிகம் சேல்ஸ் பண்ண போறது நாங்கள் தான் அமேசான் சொல்றாங்க இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் எடை குறைந்த நவீன சிலிண்டர் அறிமுகம் ஏப்பா இவனுங்க சிலிண்டர் விலையை குறைப்பானுங்க பார்த்தா எடையை குறைச்சிருக்கானுங்கப்பா ஜே சமாதியில் சசிகலா ஆதரவாளர்கள் இருபது பேரிடம் பிக் பாக்கெட் அடிப்பு பர்ஸ்ல இன்னமும் அம்மா ஃபோட்டோ இருக்கான்னு பார்க்க தான் எடுத்தேன் ஜஜய்யா அப்படின்னு சொல்றாங்க இனி நமது தலைமையில் தான் கூட்டணி வேறு யாருடனும் இனி கூட்டணி கிடையாது யார் சொல்லியிருப்பான்னு நீங்களே புரிஞ்சிருக்கலாம் ராமதாஸ் டேபிள் கீழே எம்பி இருக்குதான்னு பாருங்க அப்படின்னு சொன்னோன்னா அலறி அடிச்சுட்டு கீழே புரிஞ்சு பார்க்கறாரு

இன்னைக்கு சசிகலா அவங்க வந்து கடிதம்லாம் எழுதி தொண்டர்களை வந்து ஒருங்கிணைச்சு நாம் வந்து புளியோடைய குகையில ஏன் வந்து பூனைகளுடைய கூடாரமாக மாற்றுறோம் மாற்றக்கூடாது எல்லாரும் ஒன்றிணைவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டுருக்காங்க ஸோ வந்து கழகத்தை உண்டு பண்ணி இருக்காங்க ஒரே ஒரு கேள்வி எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் வருது நீங்க இந்த அளவுக்கு இப்பெல்லாம் எல்லாம் எழுதுறாங்க நடுவுலயே நீங்க வெளியில வந்த பிறகுமே எத்தனாயிரம் மக்கள் பிரச்சனை வந்திருக்கு பெட்ரோல் விலை ஏறி இருக்கு டீசல் டீசல் விலை ஏறி இருக்கு நிறைய விலைவாசி ஏறி இருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு இதுக்கெல்லாம் ஒரு நாள் இப்படி நீங்க பொங்கியிருக்கீங்களா சின்னம்மா உங்களுடைய இது இதென்னா பக்காவா சுயநலமாக தெரியுது சகோ எனக்கு சரி ஓகே 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 கோஸ் கோஸ் கழக தொடர்ந்து வீடியோன்னு வெப்பி பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட செவன் த்ரீ ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் நைன் ட்ரிபிள் ஃபோர் இந்த எண்ணுக்கு உங்களுடைய செல்ஃபி வீடியோக்களை கேள்விகளை அனுப்பி வைங்க இம்பர்ஃபெக்ட் ஷோ கமெண்ட்ஸ் ஓக்கு நன்றி ரொம்ப வச்சு செய்யாதீங்க லைன்டாக பண்ணுங்க நன்றி வணக்கம் சென்னை ஜீவன் கேர் சென்டர் தீராத மது மற்றும் போதைப்பழக்கத்திலிருந்து வெளிவர தொடர்பு கொள்ளுங்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து ஒன்பது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து அல்லது ஒன்பது ஒன்பது ஆறு இரண்டு எட்டு ஒன்று மூன்று எட்டு ஏழு மூன்று